சிவகங்கை மாவட்டம் வானாமதுரை அருகே சிறுமியின் கழுத்தில் கத்தியை வைத்து விரட்டி நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மூங்கில் ஊரணி அருகே உள்ள அங்கால பரமேஸ்வரி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயராஜன். இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் இவரது மனைவி நிர்மலா தேவி தனது தாய் மற்றும் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்தபடி வந்த மர்ம நபர்கள் வீட்டுக்குள் நுழைந்து சிறுமி கழுத்தில் கத்தியை வைத்து விரட்டி மூன்று சவர நகைகளையும் வெள்ளி பொருட்களையும் பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே 26க்கும் மேற்பட்ட குரங்குகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். திருவைகாவூர் ஊராட்சியில் கொல்லிர் ஆற்றின் கரையோர கிராமங்களில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் குரங்குகளை வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து மாவட்ட வன அலுவலர் உத்தரவின் பேரில் தஞ்சாவூர் வனசரக அலுவலர் ரஞ்சித் அறிவுறுத்தலின்படி வனத்துறையினர் 26க்கும் மேற்பட்ட குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்தனர். பின்னர் அனைத்து குரங்குகளையும் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலை அடர்ந்த வன பகுதியில் கொண்டு சென்று விட்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற செல்ல பிராணிகளுக்கான கண்காட்சியில் நாய்கள் பூனைகள் பங்கேற்றன. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் ஜோபன், ஸ்பாட், ஸ்பிட்ஸ், புல்டாக், ஹஸ்கி உள்ளிட்ட 26 வகை நாய்களும் 3 வகை பூனைகளும் என மொத்தம் 130 செல்ல பிராணிகளுக்கு கலந்து கொண்டனர். இதில் கட்டளைக்கு கீழ் படிதல் என்ற அடிப்படையில் சிறந்த பிராணிகளை தேர்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற செல்ல பிராணிகளுக்கு உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் தங்களது திறமையை வெளிக்காட்டும் வகையில் நாடகம், நடனம், தமிழர் பண்பாட்டை காக்கும் வகையில் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியைச் சேர்ந்த தாளாளர்கள், தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.